பிஎஃப் அக்கௌண்டோட பேலன்ஸ் வந்து எப்படி வந்து செக் பண்ணுறது பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா இஎஃப்ஓ டாட் இந்தியா டாட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது, அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக அந்த வெப்சைட் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இ பாஸ்புக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த இ பாஸ்புக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா இ பாஸ்புக் வெப்பேஜுக்கு வந்து போகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூஏஎன், உங்களோட யூஏஎன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேத்தமெட்டிக்ஸ் கேப்ஷோ. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் கேப்ஷனும் நீங்கள் வந்து கூட்டி போடுற மாதிரி இருக்கணும், கழிச்சு போடுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு கேப்ஷோ வரும், அதை வந்து கரெக்டாக போட்டுங்க. போட்டு கீழே வந்து லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த லாகின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்புக் வந்து லாகின் ஆகும். உங்களோட பாஸ்புக் லாகின் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் தரும். மேலே பார்த்தீங்கன்னா நான் மறைச்சிருக்கிறேன். ஸோ உங்களோட டீட்டெயில் ஃபுல்லாக இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா, உங்களோட யூஏன், அதுக்கப்புறம் உங்களோட டேட்டா பற்றி மேலே முக்கியம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஐடின்னு இருக்கும். ஸோ இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஐடியில் பார்த்தீங்கன்னா எந்த பேலன்ஸ் செக் பண்ணணுமோ அந்த நம்பர் ஐடி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே வந்து மூணு ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா வியூ பாஸ்புக்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, ஃபுல் டீட்டெயிலாக வரும், டோட்டல் பேலன்ஸ் எவ்வளோ. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாயர் ஷேர், எம்ப்ளாயர் ஷேர், ஸோ ரெண்டுமே எம்ப்ளாயி ஷேர், எம்ப்ளாயர் ஷேர், ஸோ ரெண்டுமே காமிக்கும். நீங்கள் இதை பார்த்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களோட பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு டேட் வைஸாக உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ எந்தெந்த டேட்டில் எவ்வளோ பணம் வந்து கிரெடிட் ஆச்சு, எவ்வளோ எம்ப்ளாயர் ஷேர் வந்துருக்குது, பென்ஷன் எவ்வளோ வந்துருக்குது, ஸோ அப்படியே வந்து இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் உங்களோட வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை நம்பர் ஐடி இருக்குதோ அத்தனை நம்பர் ஐடியிலையும் வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்க முடியும். ஸோ டேட் வைஸாலும் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும், எம்ப்ளாயர் ஷேர், எம்ப்ளாயர் ஷேர், அதுக்கப்புறம் பென்ஷன். ஸோ இது மூணுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.